ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு லிங்காஸ் விலாஸ் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா மதுரையில் இருக்க ஜெய்தூன் வந்திருக்கோம். இன்னைக்கு ஜெய்தூனில் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு ரிவ்யூ பண்ண போகிறோம். நம்ம லோகு வந்து Z650 வாங்கியிருக்கான் கவாஸ்கியில், அதனால் இது வந்து ஒரு சின்ன ட்ரீட்டு. இந்த வீடியோ வந்து அவன் தான் ஃபுல்லாக ஸ்பான்சர் பண்ணுறான். நம்ம ஜெய்தூனில் சாப்பிட்றது எல்லாமே லோகு ஸ்பான்சர் தான். வாங்க உள்ளே போய் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வீடியோவில் வந்து என்னோடய ஃபேஸ் காட்டாதீங்கன்னு சொல்லி மறுபு நம்பர் அங்கே உட்காந்துருக்காரு நீஃப்லி. இப்போ நம்ம மூணு பேர் தான் உள்ளே போய் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம் ஜெய்தூனுக்கு உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்ததுக்கப்புறம் இப்போது பிளாட்டர் தானா, பிளாட்டர்னு ஏதோ சொன்னாங்க. அது பிளாட்டர்னா என்னென்னா அப்படியே ஒரு பெரிய தட்டில் சைட் டிஷ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு கொடுப்பாங்களாமா, அது ஒன்று சொல்லியிருக்கோம். அப்புறம் எப்பயும் போனால் நம்ம போனால் என்ன சாப்பிடுவோம், பிரியாணி தான் சாப்பிடுவோம். பிரியாணி கேட்டோம், பிரியாணி இல்லைன்ட்டாங்க. அதனால் அரேபியன் பிரியாணி, முகல் பிரியாணி அப்படின்னு ரெண்டு சொல்லியிருக்கோம். இது வரைக்கும் நான் சாப்பிட்டதில்லை, அதனால் அதை டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லலாம். We are waiting for the biryani and the platter. Papa. The story's over now, I must conclude. I am conflicted, watching where I step still. Hanging in the balance, not the life I want to live. I want to take it all. நம்ம ஆர்டர் பண்ண பிளேட்டர் வந்துருச்சு. பிளாட்டர் ஃபஸ்ட் டைம்னால வாய் ரொம்ப குளருது, அதாவது தப்பு இல்லை. இப்போ அடுத்த ரெண்டு நாட்டு வந்தால் கரெக்டாக சொல்லிடலாம். இதில் வந்து தயிர் வச்சுருக்காங்க, மயோனீஸ் வச்சுருக்காங்க, அப்புறம் ரைஸ் கொஞ்சம் இருக்குது, அப்புறம் ஃபிஷ்ஷு, கிராப் தானா இது? இது என்ன கிராப் தானா இது? ப்ரானா? ப்ரானு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபிஷ்ஷு, மட்டனு, சிக்கனு எல்லாமே சேர்த்து ஒரு பிளேட்டில் வச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பிளாட்டர் சாப்பிட ஆரம்பித்தோம். அது ஃபிஷ் இருந்துச்சு, ப்ரான் இருந்துச்சு, சிக்கன் போயிட்டுருக்கு இப்போ, அப்புறம் மட்டன் வச்சுருக்காங்க. இது காட்டுன்னு எடுத்து வச்சேன், இங்கே பாருங்களேன் ப்ரான் அவங்க என்ன மாதிரி வச்சுருக்காங்க. இது என்னன்னு தெரியலையா, ப்ரானோட மண்டை. இப்போ இது சாப்பிட்டுட்டு அடுத்து பிரியாணி ட்ரை பண்ண போகிறோம். பிரியாணி வந்துருச்சு. ஃபஸ்ட்டு இந்த பிளாட்டரை முடிச்சுட்டு திருப்பி நான் பிரியாணி சாப்பிடும்போது சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இப்போது முகல் பிரியாணி வந்திருக்கு. முகல் பிரியாணின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக சொல்லணும்னா இது முட்டை சோறு மாதிரி இருக்குது, அதான் முகல் பிரியாணியா. டேஸ்ட் இன்னும் பண்ணல, சாப்பிட்டு பார்த்துட்டு முகல் பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பட்டு லுக் வைஸ் வந்து இது ஒரு எக் ரைஸ் மாதிரி தான் இருக்குது. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறோம். பிரியாணி மாதிரியே இல்லை. ஃப்ராங்காக சொல்லணுன்னா இப்போ நம்ம ஒயிட் ரைஸில் முட்டையை போட்டு பிரட்டி கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றினா எப்படி இருக்கும், அப்படி தான் இருக்குது. முகல் பிரியாணிலாம் இப்படி தான் இருக்கும் போல, மேபி நமக்கு தெரியல முகல் பிரியாணி போல இது. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து இது முட்டை சாதம் அப்படி தான் இருக்குது. ஆர்டர் பண்ணிட்டோம், சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து அதில் பிரியாணி அரேபியன் பிரியாணி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். முகல் பிரியாணி சாப்பிட்டு முடிச்சிட்டோம், சொன்ன மாதிரி அந்தளவுக்கு இல்லை. இப்போ அடுத்து அரேபியன் பிரியாணி, ஒரு பெரிய சிக்கன் பீஸ், அப்புறம் கீழே நெய் சாதம், அதுக்கப்புறம் தொட்டுக்கிறதுக்கு தக்காளி சட்னி கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் இருக்குது. இப்போ இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். வாய்ஸ் கேட்டிருக்கோன்னு நினைக்கிறேன், சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். அந்த சட்னியை உள்ளே போட்டுட்டேன். சட்னியை பிசைஞ்சு சிக்கன் லைட்டாக எடுத்துட்டு Thank you.
சிக்கன் இருக்கனால அதுவும் பெருசா தெரியல. நார்த் இந்தியால பிரியாணி சாப்பிட்ட மாதிரி இருக்கு. அது மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. தக்காளி சட்னி பிரியாணி தக்காளி சட்னி. You don't look half bad, dude. வேற என்ன காம்பினேஷன் இந்த வெங்காயம் எதுக்கு இங்கே இருக்குன்னே தெரியல. அரேபியன் பிரியாணி என்னால் சாப்பிடவே முடியல. அதனால் நம்ம ஃபோட்டோ வீடியோ எடிட்டரும் நம்ம நீஃப்லாம் கஷ்டப்பட்டு அதை சாப்பிட்டாங்க. எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால் அரேபியன் பிரியாணி எப்படி இருந்துச்சு நான் அவங்கள்ட்ட கேட்டேன். ஓகே தான் பசிச்சு சாப்பிடலாம் அவங்கன்னு சொன்னாங்க. இங்கே எனக்கு பிடிச்ச டிஷ் என்னன்னா நான் சொல்லி ஆகணும். ரைத்தா வேற லெவலில் இருக்கு. நல்லா தயிர் கேரட்டு குக்கும்பர் எல்லாம் போட்டிருக்காங்க. இங்கே வந்து சாப்பிட்டதுலே இது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மயோனிஸ் இன்னும் பண்ணுறது இது நல்லா இருந்துச்சு. சரி இது ரெண்டும் நல்லா இருக்கே, அப்போ மயோனிஸு வெங்காயம் இந்த கேரட்டுலாம் போட்டு செய்கிற செவரமா எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு அதை ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஏன்னா பிரியாணி சரியாக சாப்பிடல, நல்லா இல்லைன்னு நல்லா இல்லைன்னு இல்லை எனக்கு பிடிக்கல. அதனால் இப்போ ஷவர்மா சாப்பிட்டு இது நல்லாயிருக்கும் நம்ம நோ ஃபுல் தான் ப்ரிஃபர் பண்ணார். இங்கே வர இது என்னன்னே தெரியல. இங்கே வர இந்த டைல்ஸுக்கு நடுவில் ஓட்டை விழுந்தா அந்த ஒயிட் சீஸ் என்னன்னு கேட்டால் என்ன பொரிகளில் துவையலாம். என்னது அது நம்ம ஊரில் அது பொரியல் துவை, நம்ம ஊரில் வந்து பொரியலை துவையல. இது என்ன பேர்னே தெரியல. இது எது கூட சாப்பிட்றதுன்னு எனக்கு தெரியல. பட் சாப்பிடக்கூடியதோட வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். சாப்பிட்டு முடிச்சிட்டோம். முகல் பிரியாணி, அரேபியன் பிரியாணி, அப்புறம் அந்த பிளாட்டரானா பிளாட்ரு, அதுக்கப்புறம் ஷவர்மா. நாலு சொன்னோம். நாலில் வந்து பிளாட்டரில் இருந்த டிஷ்ஷஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த தந்தூரி, அப்புறம் ஃபிஷ்ஷு, அப்புறம் சிக்கனோட செஸ்ட்டு, ப்ரானு, அது எல்லா ஐட்டமுமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஷவர்மாவும் ஓகே, அதுவும் நல்லா ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எங்களுக்கு. அப்புறம் ரைத்தா நல்லா இருந்துச்சு, மயோனிஸ் நல்லா இருந்துச்சு. நாங்கள் வந்த டைமோ என்னன்னு தெரில, நார்மல் பிரியாணி எல்லாமே காலி ஆயிடுச்சு. முகல் அண்ட் அரேபியன்னா இருந்துச்சு. எங்களுக்கு வந்து அந்தளவுக்கு அது இஷ்டம் இல்லை, ஆவரேஜ் தான். ஏன்னா எப்பயுமே நம்ம ஊர் பிரியாணி, தம் பிரியாணி அப்படி இப்படின்னு சாப்பிட்டு இது வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. சட்னி வச்சு சாப்பிட்ணுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் எங்களுக்கு புதுசாக இருந்தால எங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கல. ஆனால் ஜெய்த்தூரில் நார்மல் பிரியாணி ரொம்பவே நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இன்னொரு நாள் நம்ம வேகமாக வந்து நார்மல் பிரியாணி சாப்பிட்டுட்டு ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜெய்த்தூர் வந்தால் அந்த ரெண்டு பிரியாணி சாப்பிட்றாதீங்க, அது அரேபியன் முகல் சாப்பிட்றாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதுதான் அந்த என்னது சாப்பிட்டு பாருங்க. அவர் சொல்லி அந்த ஹோட்டலுக்கே வந்தோம். இப்போ இது ப்ரிஃபர் பண்ணியிருக்காரு. அதனால இது இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பாக்க சொல். ஊர்ல இருக்க என்ன சொன்னாலும் நம்ப சரியா என்ன நடந்துச்சுன்னு நீ ஊருக்கு வந்தோட எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. என்ன எடுத்துட்டே இருக்கான். இது ஃபேமிலி ஆடியன்ஸ் பாக்குறது. நீ தப்பு தப்பா பேச அப்படி எப்படி இருக்கு சாப்பிட்றது அப்படி தான்.